Chithra, Social Talk. அவருடைய பர்த்டே டிசம்பர் 12ஆம் தேதி. இவருக்கு பாலசுப்ரமணியம் சார், பாலு ஜுவல்லர்ஸுக்கு அவர் பர்த்டே, அவர் என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் எப்படி எப்படியோ இது பண்ணி அவர் கடையை திறக்க வச்சதே அவர் தான். ஒரு தடவை பர்த்டே ராஜமந்திரியில் ஷூட்டிங்கில் நடக்குது, யஜமான் படம். இவர் சொல்லிட்டார் அப்போது, கவியரசு, டாக்டர் நடேசன், பாலசுப்ரமணியம் இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. நான் எல்லோரும் எங்கேருந்து ட்ரெயினில் போகிறோம் சார், எங்கேக்கு ராஜமந்திரி, அங்கேருந்து இறங்கி அங்கேருந்து ஒரு வண்டியை வச்சுக்கின்னு ஷூட்டிங் ஒரு 50-60 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே போய் நாங்கள் 4 பேர் திருப்பி திருப்பி நிற்கிறோம். ஏபிஎம்லேருந்து ஒரு டைரக்டர்லேருந்து எல்லாம் என்ன இவங்க சம்மந்தம். ரஜினியே ரொம்ப திறமைப்பட்டு அங்கே போய் அவர் விஷ் பண்ணி அவருக்கு மாலை போட்டு அதெல்லாம் பண்ணி படம் எடுத்து அடுத்த ட்ரெயினில் புறப்பட்டு. அதே மாதிரி சிவாஜி ஃபிலிம்ஸ் ராம்குமார் படம் ஒன்று, என்ன படம், மன்னன் படம், எங்கே ஊட்டியில் நடக்குது, ஊட்டியில் அவுட்ஸ்கர்ட்டில் நடக்குது. நாங்கள் போய் ஈரோட்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு காரை வச்சுக்கணும், யார் நேராக அங்கே போகிறோம். அங்கே பார்க்குற என்ன ஏன் பண்ணேன், இவர் என்ன பண்ணுவார், லதா அம்மாக்கிட்ட கேட்டுக்கிட்டு எங்கே இருக்கிறாங்கிற மாதிரி தெரிஞ்சுப்பார். அங்கே போய் அங்கே நின்று அங்கே மாலையை போட்டு அங்கே, அதுக்கு அடுத்த வருஷம் ஹைதராபாத்தில் இருக்கார். யாருக்குமே தெரியாது அவர் எங்கே இருக்காருன்னு. ஹைதராபாத்தில் ஹில்டன் ஹோட்டலே எங்கேயோ தங்கியிருக்காரு. ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு, அங்கேருந்து நேராக ஹில்டன் வந்து அவர் லாபியில் உட்காந்து அவரும் சுரேஷ் கிருஷ்ணா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டுருக்காங்க. நாங்கள் போய் நின்று அதிர்ந்து போயிட்டார் அவர். ஸோ இந்த மாதிரி அவர் பாலு சார் இருந்தார்னா நான் இருக்கணும்னு பார்ப்பார். இவர் எங்கே பாலு இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு. இந்த மாதிரி அவர் ரொம்ப வெல் ரெக்கக்னைஸ்டு ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இந்த மாதிரி கமல்ஹாசனோட உங்களுக்கு நல்ல நட்பு உண்டா? கமல்ஹாசன் என்ன நல்லா தெரியும், கமல்ஹாசன் நமக்கு ஒரு சிலர்கிட்ட நம்ம வந்து ரொம்ப என்ன காரணமாக நமக்குள்ள நமக்கு ஒரு ரிசர்வேஷன். இஃப் யூ ஆர் ஃப்ரீ டு மீ, ஐ வில் பி மோர் ஃப்ரீ டு யூ. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செட்டியார் நான்லாம் அவர் பார்க்க போகிறப்போ நான் சொன்னேன், உங்களோட ஒரு படம் எடுத்துக்கிறேன். அப்படியா அப்படின்னு சோ, இது எனக்கு கிடைச்ச யோகம். கமல் சொன்ன வார்த்தை, இது எனக்கு கிடைச்ச யோகம்னார். ஸோ இதை விட அவர் கமல் வந்து, அதாவது 35-40 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பத்திரிக்காவும் எல்லாம் அசைன்மெண்ட் வாங்க போவேன், படம் எடுப்பேன், தேங்க்ஸ் அனுப்பிட்டு வந்து இப்படி அவரோட அளவில் அவரை இது நான் ஏற்படுத்தியிருந்தது கிடையாது, ஏற்பட்டதும் கிடையாது. வி நோ ஈச் அதர் வெரி வெல். நீங்கள் பணியாற்றிய கல்கி பத்திரிகையிலேருந்து ஒரு சினிமா இயக்குனராக உயர்ந்தவர் கே.வி. ஆனந்த், அவரோட உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். நான் ஏற்கனவே என்னுடைய பதிவில் இப்போ சொல்லியிருந்தேன், எங்கள் வீட்டில் திருடு போயிடுச்சு, ரொம்ப கிளைபரமாக இருந்ததுன்னு. இந்த திருடு போன மறுநாள் நான் வந்து கல்கி குரூப், அதாவது அதில் சப் எடிட்டர்ஸோட இளங்கோவன், பிரியன் இவங்களோட வந்து இதுக்கு போனோம், கடலூர். கடலூர் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக அவங்க ஸ்பெஷல் பண்ணிட்டு வராங்க. கடலூரில் மோர் பர்டிகுலராக இந்த பிச்சாவரம் ஏரியா அதெல்லாம் போய் அவங்க எப்பயுமே அது போய் எல்லாம் கவரேஜ் பண்ணி அட்டப்படம் ட்ரான்ஸ்ஃபரன்ஸ் எடுக்கணும், அவங்க யார் யார் இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் படம் எடுக்கணும், ஜென்ரல் பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கணும். சரி, இது நான் போகிறதுக்கு இந்த கன்ஃபியூஷனில் நான் அன்றைக்கி போகணுன்ற விஷயத்தையே மறந்துட்டேன்னா ஐ வாஸ் டோட்டலி, என்னுடைய ஒய்ஃபோட எமோஷனில் நான் இது. மறுநாள் காலையில் எல்லோரும் வந்து நிற்கிறாங்க எங்கள் வீட்டில் என்னை கூப்பிட்டு போகிறது காரில். இவர் ஷாக்டு சொன்னேன், பிரியன் சார், இளங்கோவன், இந்த மாதிரி வீட்டில் ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் இப்படி இந்த சூழ்நிலையில் விட்டுட்டு வர முடியாது, எனக்கு முதலே ஞாபகம் இருந்தால் கூட நான் இந்த மாதிரி மணி. அவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க, எல்லாம் காரில் வந்து என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு வரேன், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. உடனே வந்து எடிட்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, யார், ராஜேந்திரன் சாருக்கு. சார், இங்கே சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப பேத்தட்டிக்காகவும் இருக்குது, இவரை கூப்பிட்டு போகிற சூழ்நிலையும் இல்லை, வந்தாலும் அவர் படம் எடுக்கிற மூட்லையும் இல்லை, என்ன பண்ணுறது ஏதுன்னு தெரில, எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும். அப்போ வந்து எங்கள் வீட்டில் டெலிஃபோன் அப்போல்லாம் எது மொபைல் கிடையாது, லேண்ட்லைனில் போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அவரே போன இங்கே திருவான்மையூரில் ஒரு பையன் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப நாளாக என்னை வந்து படம் எடுக்கணும்னு கேட்டுட்ருக்காரு, அவர் வேணால் நீங்கள் கூப்பிட்டு போங்க, நான் கேட்டேன் நான். ஆனால் அவர் சொல்கிறாரு ட்ரான்ஸ்பரன்சி வேணும் கலர் படம் எடுக்கிறதுக்கு. இது வந்து அன்றைக்கி ஐ திங்க் ட்ரான்ஸ்பரன்சிலாம் வந்து ஒரு பர்டிகுலர் கலர் நெகட்டிவ் ரோல் எங்கே வேணாலும் கிடைக்கும், எனி ஸ்டூடியோவில்
டிரான்ஸ்பரன்சி பத்திரிகை சம்மந்தப்பட்ட ஆட்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கிறவங்க ஸ்டூடியோவில் மட்டும்தான் இருக்கும். அது போய் வாங்குறதுக்கு போய் வாங்கணும். அது இல்லாமல் இன்னொரு கேமராவும் தேவை. நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன் சார். நான் உடனே சொன்னேன், டிரான்ஸ்பரன்சி ரோல் என்கிட்ட இருக்குது, இன்னொரு கேமரா என்கிட்ட இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகணும், எனக்கு வேலையாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உடனே சொல்லிட்டு அது உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணியாச்சு. டிரான்ஸ்பரன்சி கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா கேமராவும் கொடுத்து போனாங்க. அடுத்த வாரம் வந்து படம் பார்த்தா பிரமாதமாக இருக்குது. அட்டை படம் அது இதெல்லாம் ரொம்ப நான் போலேன்ற வருத்தம் எனக்கு நிவர்த்தி ஆகி போச்சு. அதை வந்து உடனே விலங்கவன் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் வந்து பையன் பேர் ஆனந்து, புதுசாக இப்போ தான் எடிட்டருக்கும் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இல்லைன்ற குறை நிவர்த்தி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு. அவர் தான் மிஸ்டர் கே வி ஆனந்த். அன்னைக்கு அதாவது அவருடைய திறமை வெளியில் வந்திருக்கோம். எப்படியா இருந்தாலும் முதல் இன்ட்ரடக்ஷன் ஒரு பத்திரிகை ஃபோட்டோகிராஃபராக அறிமுகமானது என்னுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஏற்பட்டது. காரணமாக அமைஞ்சிருக்குது அவ்வளோதான். நான் அது என்னன்னாக்கா அவர் நிறைய ஃபங்க்ஷனில் இதை சொல்லி காமிச்சிருக்கார். ரெண்டாவது எனக்கு என்னன்னாக்கா அவருடைய எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும், ஒரு ஆங்கிள் இருக்கும், ஒரு ஒரு இவருடைய அப்ரோச்சே வர மாதிரியான பார்க்குறப்பவே ஒரு பட்டிங் நல்லா தெரிஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏதோ ஒரு கிரியா ஊக்கியாக நம்ம இருந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக நாங்கள் எல்லாருமே அவங்க கல்கிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் மீட் பண்ணுறப்போ அப்போல்லாம் என்ன ஒரு அட்டைப்படம் வந்தால் 100 ரூபா, 100 ரூபா தான் சன்மானம், அது கும்பதமாக இருந்தாலும் சரி கல்கியாக இருந்தாலும். அவர் சொன்னார், சார் என்ன சார் இது ஒரு ரோல் வாங்கினாங்க, 12 படம் எடுக்கிறோம், அதில் பாதி படம் உங்களுக்காக எடுக்க வேண்டியதாக இருக்குது, அது ப்ராசஸிங் சார்ஜ் அது இது, நம்ம போகிற போய் வர கன்வீனியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 100 ரூபா எங்கேயுமே அது சரியாக மாட்டேது, நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி தான் அப்படின்னு சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும்னா ஐ எம் அதர்வைஸ் எங்கேஜ், வெளியில் நிறைய கமர்ஷியல் ஒர்க் பண்ணுவேன், சினிமா அது பத்திரிகையிலேருந்து 100 ரூபா வருதா 50 ரூபா வருதுன்றதை அதை பற்றி வருதா வரலையா, இம்ப்ரிண்ட்டில் நம்ம படம் வருது ரொம்ப ஹாப்பியாக அது அதுதான் எனக்கு. சரி இப்போ அந்த அந்த சூழ்நிலையில் இருக்கிற அது அப்படி அவன் இருந்தாக்க ஒரு நாள் ஜாம்ஷெட்பூர் போகிறோம், நான் விக்ரமன் சார் இவர் அங்கே ஒரு ஸ்கூல் 50th கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு போகிறோம். நான் போகிறப்போ நாங்கள் ஒரு கோச்சில் இருக்கோம், இவர் ஒரு தனி கோச்சில் இவர் ராஜேந்திர சார் வர்றார். சரின்ட்டு கொஞ்ச நேரம் அது வெஸ்ட்புல் தானே அப்படி உள்ளே போயிட்டு பேசுகிறப்ப பேசினா வந்து, சார் இது ஒரு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்காக நான் கேட்குறதா நினைக்காதீங்க, கொடுக்குற சன்மானம் ஏன்னா அங்கே என்ன நடக்குது என்ன சன்மானம் கொடுக்குறாங்க என்ன காஸ்ட்ன்றது உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது, அதனால் வந்து இது நீங்கள் கொடுக்குற 100 ரூபான்றது எந்த விதத்துலேயும் அது இதுவாகல, பர்டிகுலராக எல்லாம் எனக்கு பரவாயில்ல சார், நான் அது பரவாயில்லன்னா நான் இப்போது வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இது இவங்களுக்கு ஒரு உரிய சன்மானம் கிடச்சா அவங்களும் சந்தோஷமாகும். வந்த மறுவாரமே சார் 100 ரூபாய் 250 ரூபா ஆகினார். கே வி ஆனந்த் ஃபோன் பண்ணி சொல்கிறது என்ன அது மிராக்கள் மாதிரி. ஸோ அந்த மாதிரி கண் எதிர்க்க பார்த்து அவர் மேலே வர ஒரு சக புகைப்பட காலஞ்சனா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். நாங்கள் நிறைய ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், ஸ்டேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், எங்கேயும் நான் என்னை ரெஃபர் பண்ணி நிறைய இடத்துல பேசியிருக்கார் அவர். அவர் எதுவுமே பார்க்காம அந்த நேரத்தில் அவர் கொடுக்கலாம்னுக்கு எனக்கு ஒரு பெரிய என்ட்ரி சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் இதே மாதிரி என்ன சொல்கிறது பத்திரிகையில் சார்ந்த எல்லா புகைப்படக்காரங்களுமே என் பேரில் ரொம்ப வாஞ்சியாக தான் சார் இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் இப்போ நான் 75 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனேன். நான் பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி டுடேன்னு ஒரு 22 வருஷமாக ஒரு பத்திரிகை வெறும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் ஃபோட்டோகிராஃபி, அதில் அதை தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. அந்த பத்திரிகையில் மிஸ்டர் பழனிக்குமார்னு சொல்லிட்டு எடிட்டர் டி கல்லுப்பட்டின்னு மதுரை பக்கத்தில் இருக்கார். அது பப்ளிஷ் ஆகிறது வந்து நாகர்கோவிலில். ஆனால் அவர் நிறைய இங்கே ஆங்கில பத்திரிகை அது இதெல்லாம் பார்த்து ஒரு 10ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் 8 நாள் அவர் எந்த வேலையுமே பார்க்க மாட்டார். இந்த புக்கை ஒரு மாதமும் ரெடி ஈவன் கொரோனா பீரியடில் கூட நிற்காமல் வந்துட்டுருக்க. அது வந்து அந்த பத்திரிகையில் சார் 75வது வருஷம் அந்த என்னோடய கம்ப்ளீஷன் வச்சு டோட்டலாக அது மொத்தமே 48 பக்கம்தான். எல்லாருக்கிட்டேயும் என்னை பற்றி ஆர்டிக்கல் வாங்கி போட்டு இது வரைக்கும் அந்த 22 வருஷத்தில் ஒருத்தருக்காக ஒரு இஷ்யூ கொண்டு வந்தது கிடையவே கிடையாது. அது எல்லாரும் அவர் என் பேரில் உள்ள வாஞ்சியில் பண்ணாருன்னு ஒரு
அது வந்து நாலு பேர் சம்மந்தப்பட்ட புத்தகம், அது நாலு பேரும் அப்ரூவ் ஆகி தான் இது ஓகே ஆகணும் எல்லாருமே. ஆனால் இதுக்கு மேலே அதுக்கு பாராட்டு கடிதங்கள் வந்து பாரு அப்படின்னா என்ன எந்த அளவுக்கு என்னுடைய சக தோழர்கள் சகோதரர்கள் நேசிக்கிறாங்கன்றது இந்த ஆத்ம திருப்தி எனக்கு. ஆரம்ப காலத்தில் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தான் ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்கீங்க, அவருடைய திருமணம் உட்பட எப்படி அது சாத்தியமாச்சு? சோழா ஹோட்டலில் அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் மெய் மறந்துனா உச்சி குளிந்து போயிட்டேன் நான். முடிஞ்சு மறுநாள் இல்லாத மறுநாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, லேடிஸ் வாய்ஸ், இந்த மாதிரி உங்கள் ஃபோன் நம்பரை நான் வந்து கவிதாலயிலேருந்து வாங்கினேன் நான், நீங்கள் நான் தான் ஏ ரஹ்மான் அம்மா பேசுகிறேன், நீங்கள் அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்தீங்களா, கொஞ்சம் எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. உடனே பிரிண்ட் போட்டு எடுத்துன்னு போய் இப்போ இருக்கிற அதே இடத்துல தான் அப்பயும் இருந்தாங்க சாமியார் தோட்டம்னு நினைக்கிறேன், எடுத்துமே பார்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தம்பி, நீங்கள் எங்கள் தம்பியோட ஃபங்க்ஷன் இருந்தாலும் நீ உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி நானும் தெரியப்படுத்துகிறேன், கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் பணம் எடுத்து கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு நமக்கும் ஒரு உறவு கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஏஆர் ரஹ்மானுக்கு கல்யாணம் நிச்சயமாகுது, அந்த மாதிரி கூப்பிட்டு எக்ஸ்க்ளூசிவாக இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஐ எம் தி அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர் ஃபார் ஏஆர் ரஹ்மான் வெட்டிங், இதில் ஃபிலிம் சிட்டியில் நடந்து, ஃபிலிம் சிட்டியில் எல்லோரும் எங்கெங்கேருந்தோ வந்து அவருக்கு ப்ரெசன்ட் கொடுத்துட்டுருக்காங்க சார். ஒரு 10 அடி தள்ளி ராஜஸ்தானிலேருந்து இவரே கூப்பிட்டு வந்திருக்கிற மியூசிக் பீப்புள் அவங்க வாசிச்சுனே இருக்காங்க சார். இவருடைய மைண்டு ஃபுல்லாக கிஃப்ட் வாங்குறாரு, எல்லார்ட்டும் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, பட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அங்கே இருக்குது, என்னால் ஸ்டடி பண்ண முடியாது. கடைசியில் அந்த அவங்களே யூஸ் பண்ணி ஒரு படத்துக்கெல்லாம் இது பண்ணியிருக்காரு. ஸோ ஹவு இஸ் இன்வால்வ்டுன்றது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அந்த ஆல்பம்லாம் எடுத்து கொடுத்த உடனே கல்யாண ஆல்பம்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஸோ எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு சினிமாவுக்கு வழி அப்படி இதுவாகிட்டே இருந்தது. ஒரு இவர் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே ஐ திங்க் 2000 நினைக்கிறேன் நான், அப்போ வந்து துபாயில் ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணாங்க, மிஸ்டர் காளியப்பன் சொல்லிட்டு அவர் வந்து காரைக்குடியிலேருந்து வந்தவர், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் சரவணா வீடியோவில் தான் எல்லாமே அவங்க ஃபுல் ரெக்கார்டிங் அதெல்லாம் இது பண்ணாங்க. சரவணா வீடியோக்கிட்ட இது மாதிரி ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் இருந்தா உடனே என்ன சொல்லியிருக்காரு, அவரே தான் ரஹ்மான் அம்மாவும் சொன்னாங்க அப்படின்னு, நீங்கள் போய் பாருங்கள் இங்கே தான் பாண்டி பசல் தான் இருக்கு. வந்தார், மீட் பண்ணார், போனோம் சார். ஏற்கனவே இங்கேருந்து 80 பேர் டெக்னீஷியன்ஸ் ஒரே ஃப்ளைட்டில் போகிறோம், பாம்பேலேருந்து அதே மாதிரி 80-90 பேர் ஏர்போர்ட் துபாய் ஏர்போர்ட்டில். இவர் திருநாவுக்கரசு அந்த காளியப்பன் சாருக்கு ரொம்ப வேண்டியிருப்பது, யார் திருநாவுக்கரசர் மினிஸ்டர் எக்ஸ் மினிஸ்டர், அவரும் எங்களோட வரார். ஏர்போர்ட்டில் போய் இறங்குறோம், எல்லோரும் உட்கார வச்சுட்டாங்க. அப்போல்லாம் எப்படின்னாக்கா, நீங்கள் துபாய் போகிறீங்கனாக்கா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க விசா எடுப்பாங்க, விசா எடுத்துகிட்டு அதோடய செராஸ் காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க, விசாவை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் கொடுத்துடணும். நீ இறங்கி போகிறப்போ இந்த செராஸ் காப்பியை கொடுத்தீங்கனாக்கா அதை வச்சு டாலி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை வெளியில் அனுப்புவான். இந்த 80 பேரோட விசா காப்பியும் அங்கே இல்லை சார். ஒரே ஏ ரஹ்மான் அம்மா சிஸ்டரு, அப்போ தான் ஒய்ஃபு, குழந்தை 1 இயர் பேபி, ஒரே பேனிக் ஆகிட்டாங்க. சரின்ட்டு இந்த ஆர்கனைசர் ஒருத்தர் கூட நம்மளோட வந்து சம்மந்தப்பட்டவருக்கு ஃபோன் பண்ணுறாரு, அட நேற்றே கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்தாச்சுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, உடனே இந்த ஆஃபீஸர்கிட்ட சொன்னாக்கா அவன் யார் நேற்று டியூட்டியில் தான் அவன் போய் கேட்டால் அவன் ட்ராயரில் வச்சு எல்லாத்தையும் போட்டு போயிடுக்கிறான். ட்ராயரை உடச்சி இதுக்குள்ளே இவங்க குழந்தைய வச்சுட்டுருக்காங்களேன்ற ஒரே காரணத்துக்காக ஏ ரஹ்மான் ரஹ்மான் ஒய்ஃபு குழந்தை இவங்கள வரைக்கும் எக்ஸம்ஷன் பண்ணி அமுச்சு விட்டாங்க. நாங்கள் 2 மணி நேரம் ஏர்போர்ட்டில் உட்காந்தோம் சார், இன்க்ளூடிங் திருநாவுக்கரசு சார். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எங்களை ரிலீஸ் பண்ணி அந்த உடச்சி அதை எடுத்து டேலி பண்ணி, அது வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் அந்த கச்சேரி ஆர்கனைஸ் பண்ணிதாங்க. 4 நாள் ரிஹர்சல், இது அங்கே வந்து டிசம்பர் மாதம் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது உங்களுக்கு, கல்ஃப் கண்ட்ரிலாம் சம்மரில் தான், நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக ரிஹர்சல் ஒரே கூத்து கும்மாளம் ரொம்ப நல்லா இருந்தது. 35,000 பீப்புள் அசம்பிள் ஆகிற ஒரு கிரவுண்டு சார் ஸ்டேடியம், அதை உடச்சி கேட்டை உடச்சி 2,000 பேர் உள்ளே வந்துட்டான். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கூட்டம்னா எனக்கு தெரிஞ்சு ரஹ்மானுக்கு அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடு எங்கெங்கேயோ கச்சேரிகள் நடந்திருக்கலாம், பட் அந்த மாதிரி ஒரு கச்சேரி அந்த மாதிரி ஒரு எல்லோரும் ஹோட்டல் ரமணாவில் அப்படி தான் தங்கியிருந்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியன் இருந்து அவங்க
கவிதா கிருஷ்ணமூர்த்தி யார் யார் வந்தாங்களே, எக்ஸலண்ட்டு ஒரு 4-5 days இன்ட்ராக்டிங் வித் தெம், அவங்களோடவே கூட இருந்து. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன், அதாவது தூர்தர்ஷன் நடராஜன் இருந்தார் இல்லைங்களா, அவரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு துபாயில் இருக்கார், அவர் யாருன்னா டாக்டர் முத்துசாமின்னு சொல்லிட்டு பெரிய டாக்டர், 30 years அங்கே இருக்கிறார். அவருக்கு 2 பசங்க, ஒருத்தர் அருண் இன்னொருத்தர் அசோக். இந்த அருணுக்கு வந்து அவர் சொந்த ஊர் வந்து உடுமல்பேட்டை, உடுமல்பேட்டில் வந்து கல்யாணம் நடந்துருது, ரிசப்ஷனு சென்னையில். தூர்தர்ஷன் நடராஜன் ஃப்ரெண்டுன்றதுனால அவர்கிட்ட எல்லா பொறுப்பும் விட்டார். அவருக்கு நம்மள மாதிரி கொஞ்சம் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் போகுது. அப்போ தேசுதாஸ் அமெரிக்காவில் இருக்கார், ஸ்பெஷலாக அவருக்கு ஸ்பெஷல் பணம் கொடுத்து அவர் அமெரிக்காவிலேருந்து வரவழைச்சி ராஜா முத்தையாவில் கல்யாணம் நடக்குது சார். கச்சேரி நடந்துனுக்குது, ரிசப்ஷனு எல்லாம் வராங்க, இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நான் ஒருத்தன் நின்று படம் எடுத்துகிட்டு ஒன்லி பர்சன் கல்யாணம்லாம் அது ரிசப்ஷன் முடிஞ்சு எல்லாம் இறங்கி வந்த உடனே அந்த டாக்டர் முத்துசாமி வந்தார் சார், முதல்ல 2 தட்டு தட்டினார். யூ ஹவ் டன் 2 விஷயத்தை ஒரே நேரத்தில் ரொம்ப திறமையாக பண்ணிங்கன்னு. எனக்கு ஒன்றும் புரியல, இவர் என்ன சொல்கிறார், நீங்கள் பர்ஃபெக்டாக படமாக எடுத்தீங்க, ஜேசுதாஸ் கச்சேரி நடந்தது பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களும் ஏரியாமல் உங்கள் தலை ஆடிக்கிட்டே இருந்தது, நான் இவ்வளோ பணம் செலவு பண்ணி கூப்பிட்டு வந்ததோட ஃபுல்ஃபில்னஸ் அதுதான், எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அப்படி ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப் சார். அங்கேருந்து துபாய்க்கு போனார், எனக்கு ஃபோன் பண்ணுவார், அவங்க ஆல்பம் அனுப்பிச்சு வச்சு, இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நான் இப்போ துபாய்க்கு போயிருந்தேன் பாருங்கள் ரகுமான் சாரோட, அந்த நேரத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நான் தங்கியிருந்த ரம்ணா ஹோட்டலுக்கு வந்துட்டு நல்லா பென்ஸ் கார்லாம் வச்சுன்னு ரொம்ப வசதி. அந்த துபாயில் சொந்தமாக வீடெல்லாம் வாங்க முடியாது, ஆனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன், 30 வருஷமாக ரெக்கக்னைஸ்ட் டாக்டராக இருக்கிறாங்கனால அவருக்கு அங்கே தனி வீடெல்லாம் இருக்குது. அவர் வந்து 2 நாள் தன்னுடைய காரில் துபாய் ஃபுல்லாக நம்மளை கூட்டு போகிற, டே டைமில் இவங்களோட சுற்றுறது, நைட்டில் இவங்களோட ரிஹர்சல், இப்படி ஒரு அற்புதமான ஒரு இது சார். கல்யாணம் முடிஞ்ச 2 நாள் கழித்து திருப்பியும் ரகுமான் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சிஎம் வராங்க வீட்டுக்கு, இன்னும் 1 மணி நேரத்தில் நீங்கள் வாங்க அப்படின்றார். அப்போ சிஎம் வந்து ஜெயலலிதா அம்மா, அவங்களால் ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, அடிச்சு குடிச்சு கேமரா எடுத்துகிட்டு போகிறேன், போனால் செக்யூரிட்டி ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் அப்படின்னா, இவர் தாங்க எங்கள் ஃபோட்டோகிராஃபர், வேறு யாரும் அம்மா வராங்க பொக்கே கொடுக்குறாங்க, ரஹ்மான் ரஹ்மான் ஒய்ஃபு அவங்க மதரு அவங்க சிஸ்டர் இவங்க 4 பேர் தான், இவங்களுடைய இன்ட்ராக்ஷன், டக்கு டக்கு டக்குன்னு படம் எடுத்துகிட்டு வந்தேன். அவங்களுக்கு அந்த படத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தப்போ அப்படியே ஒரு ஆனந்தம். இது இதுக்கு மேலே அவர் வளர்ச்சிக்கு இது அவர் எங்கே அவருடைய உயரம் எங்கேயோ போயாச்சு. அவர் ஆஸ்கர் அவார்டு வாங்குறாரு, கல்கிக்காக ஒரு மேட்ரு பண்ண சொல்கிறாங்க, நானும் சந்திரமௌலி தான் போய்ப்போம், பார்த்தோன்னே ரொம்ப வாஞ்சியாக அணைச்சிக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு அந்யோன்யம் இருக்கிற அளவுக்கு அவரோட நமக்கு இது ஏற்பட்டு. ஏஆர் ரஹ்மான் மாதிரி இளையராஜாவுடைய ஒரு நிகழ்ச்சிக்கும் படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது இல்லை? எனக்கு தெரிஞ்சு இளையராஜா சாரும் ஏஆர் ரஹ்மானும் எம்எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தி சாரும் ஒன்றா இருந்து நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் புகைப்படம் எடுத்த அரசியல் கூட்டங்களில் இன்னொரு முக்கியமான அரசியல் கூட்டம் ராஜீவ்காந்தி கலந்து கொண்டார். அன்றைக்கி நைட்டு லக்னோ நிறைய அமைச்சுக்கு போகிறோம், லக்னோவில் நைட்டு ராஜீவ்காந்தி மீட்டிங் முடிச்சுட்டு ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் ஏறணும், அங்கே போனால் உள்ளே விட மாட்டேன்றான். ஒரு ஃபோட்டோகிராஃபரான உங்களுக்கு புத்தகம் எழுதுகின்ற ஆற்றல் எப்படி வந்தது? அவர் என்ன சொல்கிறார், சிவாஜி ரசிகன் அப்படி ஒரு பத்திரிகை நடத்திட்டு, அதனால் இந்த மாதிரி நீ என்னென்ன நோட் பண்ணுறியோ எல்லாத்தையும் எழுதி கொண்டாந்து கொடுத்துரு. சாய் வித் சித்ரா சோஷியல் டாக்.